தலைப்புச் செய்திகள். பாஜக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் வளர்ச்சியும் வேகமும் அதிகரிக்கும். கர்நாடக தேர்தலை ஒட்டி தொண்டர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரை. சூடானில் இருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களில் 360 பேர் தாயகம் திரும்பினர். 9 பேர் சென்னை மதுரை வருகை. உடைமைகளை இழந்துவிட்டு நாடு திரும்பியுள்ளதாக உருக்கம். அதாவது ஒன்றிய அரசுக்கும் சரி தமிழ்நாடு அரசுக்கும் சரி நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே நாங்கள் டெல்லி வந்து சேர்ந்த பிறகு தமிழ்நாடு அரசோட ஆட்கள் வந்து என்னை அப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கார் டிரைவர் அண்ணா முதற்கொண்டு இங்கே வந்து நாங்கள் நிற்கிற இந்த சார் வரைக்கும் எல்லாருமே எங்களை அப்படி பார்த்து பத்திரமா இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழா. குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்க டில்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அஇஅதிமுக பாஜக கூட்டணி தொடர்கிறது. டில்லியில் அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் வரும் 30 தேதி நடைபெறும் ஆட்டத்திற்கு டிக்கெட் வாங்க சேப்பாக்கத்தில் அலைமோதும் ரசிகர்கள் கூட்டம்.